ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு உமாசுந்தர் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி டே 30, டயட்டோட 30வது நாள். எப்போதும் போல் மார்னிங் எழுந்திரிச்சு எம்டி ஸ்டமக்கில் தான் வெயிட் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக டயட் ஸ்டார்ட் பண்ணும்போதே 80 ரீச் ஆயிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன், பட் 81 ரீச் ஆகிட்டேன். அது வரலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 சாரிங்க. இன்றைக்கும் லேட்டாக தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம், இன்றைக்கி என்னோடய பையனுக்கு பிறந்த நாள். அத்தைக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் மார்னிங் அத்தை மாமா வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுட்டு பப்பியெல்லாம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி கோயிலுக்கு போகும்போது கரெக்டாக 10 மணி போயிட்டு, இன்றைக்கி ஃப்ரைடே வேறு, சரியான கூட்டம் கோயிலில். அதெல்லாம் முடிச்சு வெளியில் வரும்போதே 11:30, வீட்டுக்கு வரும்போது 12:00 ஆகிடுச்சு. வந்தோடனே சமையல் அப்படின்னே போயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் வீடியோ ரெடி பண்ண உட்காந்தேன். அதனால தான் ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் 500 ml வாழைத்தண்டு ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக 9 மணி நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது இன்றைக்கி இட்லி உப்புமா தான் எல்லாருக்குமே. இதனோட தொட்டுக்க தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சேன். பட் எனக்கு இட்லி உப்புமா வந்து வெறுமனை சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் வெறுமனை எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, காஃபி குடிக்க மாட்டிங்களா, டீ குடிக்க மாட்டிங்களா, ஊடால் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டிங்களான்னு. சத்தியமாக நான் எதுவுமே சாப்பிட்றதில்லை. ரொம்ப கிரேவிங்காக இருந்ததுன்னா எனக்காவது ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக காஃபி எடுத்துக்கிறது. 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல ஒரு இட்லி எடுத்துகிட்டு ஒரு இட்லி சாப்பிட்டு ஒரு அரை கப்பு காஃபி குடிச்சுக்குவேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் 9 மணிக்கு தான் சாப்பிட்டேன். கரெக்டாக 1 கரண்டி தான் எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு இட்லிக்கு வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சுருந்தேன். பட் எனக்கு பிடிக்காது, வெறுமனை இட்லி உப்புமா சாப்பிட்டா தான் பிடிக்கும், அதனால் வெறுமனை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க, சத்தியமாக என்னால் டீ காஃபிலாம் இல்லாமல் இருக்க முடியாது, ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு. நானும் அப்படி தான் இருந்தேன். இப்போ 40+ பார்த்துக்கோங்க. இந்த 40 to 50 இயர்ஸில் தான் சுகர் கம்ப்ளைண்ட், பிபி, அப்புறம் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம இருந்துட்டால் இன்னும் கொஞ்ச நாள் ஆயுஸ்க்கு நம்ம நல்லா இருக்கலாம். நம்மளை நம்பி தான் நம்ம பிள்ளைங்க இருக்காங்க. அந்த ஒரு மெயின் ரீசன் தாங்க நான் இவ்வளோ டயட்டில் இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேங்க. நம்ம எந்த அளவுக்கு உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேமிலியிலையுமே க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் மறக்காமல் எல்லோரும் கண்ட்ரோல் பண்ணி உங்கள் டயட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். நம்மளும் ஃபிட் ஆகிடுவோம், நம்ம ஃபேமிலியும் சூப்பராக இருக்கும். மதியம் சாப்பிடும்போது 2 மணி, 1.5 கரண்டி எப்போதும் போல் சின்ன ஜல்லி கரண்டிக்கு ப்ரௌன் ரைஸ், 1 பாயில்டு எக், இது நேற்று வச்ச சீனிய வரக்காய் பொரியல், இதனோட சவ் சவ் பொரியல், பொரிச்ச மீன் 2, இது தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்செடுத்தேன். சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு பருப்பு, அதுக்கப்புறம் ரசம் வந்து சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கடைசியாக குடிச்சுக்கிட்டேன். இன்றைக்கான டயட் மெனு அவ்வளோதாங்க. நான் இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா என்ன மோட்டிவேட் பண்ணுறவங்க 2 பேர் தான், என் ஹஸ்பண்டும் என்னோடய தங்கச்சியும் தான். ஸோ அவங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கணும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ நாளைக்கு வரும், மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.